யூனிட் எயிட்டில் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா ரெண்டு வீடியோ இருக்கும் யூனிட் எயிட்டில் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க ஸோ இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு ஸோ ஓகேங்களா ஸோ வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தோன்றிய சுதேசி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஓகேங்களா வந்தே மாதரம் என்ற முழக்கம் வந்து தமிழகத்தில் ஒழிக்க தொடங்கியிருக்கும் ஓகேங்களா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த சுதேசி இயக்கத்தின் போது ஒழிக்க தொடங்கியது தென்னாட்டு திலகர் என வஊசி வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி கருத்துக்களை பரப்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து வஊசி நிறுவியிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து நிறுவியிருப்பார் கப்பலோட்டிய தமிழன் என போகல பெற்றவர் யாருன்னா வா தான் ஓகேங்களா இது வந்து டிஎன்பிசி கொஷின் கூட இருக்குது ஸோ கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுவார் இப்படி பேசி கேட்பாங்க ஸோ வஉசி தான் வருவார் ஓகேங்களா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் பயங்கரவாதமும் ஓரளவு தலை தூக்கியது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் வந்து சுட்டுக்கொண்டிருப்பார் ஸோ வாஞ்சிநாதன் அப்படின்னா நம்ம விஜயகாந்தோட ஒரு படத்தில் வாஞ்சிநாதன் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மணியாச்சி ரயில் நிலையத்தில் தான் வந்து வாஞ்சிநாதன் விஜயகாந்த் தான் சுட்டு கொண்டிருப்பார் இவ்வழக்கை விசாரித்த ஒரு ஒருவரான சங்கரன் நாயர் இந்த கொலை தேசிய விழிப்பின் எதிரொலி என்று குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா சுதேசி இயக்க தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுசி பாரதியார் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களது பேச்சும் எழுத் மக்களை வந்து எழுச்சி உரை செய்தது ஓகேங்களா அடுத்து தன்னாட்சி இயக்கம் வந்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணு அன்று சென்னை கோகுலே மண்டபத்தில் தன்னாட்சி கழகம் அன்னிபெசன் அம்மையாரால் வந்து துவங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் மூணு அன்னைக்கு வந்து இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்குறாங்க யார் அப்படின்னா அன்னி பெசண்ட் அம்மையார் ஓகேங்களா இதற்கு முன்னோடியாக இந்திய புத்திரர்கள் சபையை அவர் நிறுவி இருந்தார் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சபை நிறுவி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் வந்து இந்திய புத்திரர்கள் அப்படிங்கிற சபையை வந்து நிறுவியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அளிக்கிறாங்க ஓகேங்களா தன்னாட்சி கழகத்தின் தலைவராக அன்னி பெசண்ட் அம்மையாரும் ஜிஎஸ் அருண்டேல் அமைப்பு செயலராகவும் ஓகேங்களா தன்னாட்சி கழகத்தோட தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசண்ட் அம்மையார் ஜிஎஸ் அருண்டேல் அமைப்பு செயலராகவும் சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலராகவும் பி பி பாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றிருப்பாங்க பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என்பதே தன்னாட்சி கழகத்தின் குறிக்கோள் அப்படிங்கிறாங்க பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத தன்னாட்சி கழகத்தோட குறிக்கோளாக இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த காலத்தில் வந்து தன்னாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை வந்து தீர்த்ததுடன் வழி நடத்தியது அன்னிப்பெசன் அம்மையாரின் சுயா சுயாட்சி சங்கத்திற்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஆகஸ்ட் இருபதில் வெளியான மாண்டேகு பிரகடனத்தை கூறலாம் அன்னிப்பசனின் சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் கல் டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக அன்னிப்பசன் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸுங்க அன்னிப்பசன் அம்மையார் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்கலாம் டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுலத் சத்தியாகிரகம் சொல்லியிருக்காங்க ரவுலத் சத்தியாகிரகம் அப்படின்னா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போது தான் ரவுலத் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ரவுலத் சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கும்னா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போது தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் அதை எதிர்த்து காந்தி ரவுலத் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கினார் காந்தியின் முதல் அகில இந்திய போராட்டம் இதுதான் தான் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு பத்தொம்போது பத்தொம்போது மார்ச் பதினேழு அன்று வருகை தந்த காந்தி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் வந்து தங்கியிருப்பார் அங்கு ரவுல சட்ட எதிர்ப்பு எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சத்தியாகிரக சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரக சபையின் தலைவர் ஓகேங்களா விஜய் ராகவாச்சாரி டி பிரகாசம் ஆகியோர் தலைவர்கள் ராஜகோபாலாச்சாரி எம் சி நஞ்சுண்ட ராவ் கஸ்தூரி அங்கே ஐயங்கார் ஜி அபி ஹரிபுர ஓத்தம் ராவ் சேலம் டி ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்கள் என நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சட்ட எதிர்ப்பு நாள் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ்நாட்டில் வந்து ரவுள சட்ட எதிர்ப்பு நாள் வந்து பத்தொம்பது பத்தொம்பது ஏப்ரல் ஆறு அன்னைக்கு தான் வந்து துக்க தினமாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடை நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா அப்போது பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகையும் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்த நூல்களான காந்தியின் சர்வோதயம் இந்திய சுயராஜ்யம் மற்றும் வீர சவார்கனின் எரிமலை ஆகியவற்றை தமிழ் ஆகியவற்றை தமிழ்நாட்டு சத்தியகிரகிகள் விற்பனை செய்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக கிளாபத் இயக்கம் சொல்லியிருக்காங்க இந்திய முஸ்லீம்கள் காந்தியின் ஒத்துழைப்புடன் தொடங்கிய கிளாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்துடன் கலந்து கொண்டது ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு பத்தொம்போது பத்தொன்போது ஆகஸ்ட்டில் கூடியிருக்கும் ஸோ சென்னை காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது பத்தொம்போது ஆகஸ்டில் கூடியிருக்கும் அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் மேலும் அக்டோபர் பதினேழு அன்று அனுசரிக்கப்பட்ட கிளாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவை பெற்றுத்தந்தார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபதில் கிளாபத் மாநாடு நடைபெற்றது ஸோ கிளாபத் மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தகவலுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபது ஓகேங்களா ஸோ இருபது இருபது ராஜாஜி கஸ்தூரி ஐயங்கார் பிரகாஷம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர் அப்படிங்கிறாங்க சென்னை மாநில கிளாபத் இயக்கத்தை ராஜாஜியின் ஆதரவுடன் யாகூப் காசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே மாதத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல வருகை தந்த காந்தி கிளாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சிருப்பாரு அன்று வட ஆற்காடு இப்போது வேலூர் ஸோ மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிளாபத்து இயக்கத்தின் உயிர்நாடியா திகழ்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விங்க வாணியம்பாடி வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தோட உயிர் நாடி சோ நம்மளுக்கு உயிர் நாடி இருக்கும் அதே மாதிரி இயக்கத்துக்கு ஒரு உயிர் நாடியா ஒரு ஊர் இருந்திருக்குன்னா அது கண்டிப்பா வாணியம்பாடியாதான் இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபலர் லிபரல் கட்சியினரும் கிளாபத் இயக்கத்தை வந்து ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒத்துழைமை இயக்கத்தை கொ பற்றி கொடுத்துருக்காங்க ஒத்துழைமை இயக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பத்தொம்போது பத்தொம்போது அப்படின்னா காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை வந்து துவங்கியிருப்பாரு ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கம் வந்து ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஒத்துழைமை இயக்கம் யார் தலைமையில் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தலைமையில் தான் வந்து நடைபெற்றிருக்கும் ஒத்துழைமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை தொழிலாளர் சங்கம் சார்பில் பக்கிங்ஹாம் கர்நாடிக் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் வந்து செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்த சட்டமன்ற புறக்கணிப்பு வந்து வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறாங்க வெற்றி பெற்றுச்சா இல்லையானால் வெற்றி பெறவில்லை அதற்கு காரணம் என்னப்பா அப்படின்னா நீதிக்கட்சி தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழைமை இயக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை வந்து பயன்படுத்தி ஆட்சியை வந்து கைப்பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி சென்னைக்கு வருகை தந்த காநாட் கோமகனை புறக்கணித்தனர் ஸோ காணாட்டு கோமகனை வந்து புறச்சி புறக்கணிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாஸ் ஐயங்கார் சத்தியமூர்த்தி வாவு சிதம்பரனார் சிங்காரவேல செட்டியார் டாக்டர் வரதராஜுல நாயுடு போன்ற தலைவர்களின் முயற்சியால் ஒத்துழைமை இயக்கம் பெரும் பீச்சுடன் நடைபெற்றது மேலும் இந்து சுதேசமித்திரன் தேசபக்தன் முகமதன் போன்ற பத்திரிகைகளும் இந்த இயக்கம் வளர உதவின அப்படிங்கிறாங்க ஓகேங்களா தமிழகத்தில் ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் கூட நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறை சென்றனர் ஒத்துழைமை இயக்கத்தின் போது மலபாரில் நிகழ்ந்த மலபார் கழகம் ஸோ மலபாரில் வந்து பார்த்திங்கனா மலபாரில் மாப்ளா கழகம் சாரிங்க மலபாரில் மாப்ளா கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்துருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் கிளாபத் ஒத்துழை இயக்கங்கள் வலுவிழந்து போயிருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க சௌரி சௌராவில் நடைபெற்ற வன்முறை நிகழ்ச்சியினால் காந்தியே ஒத்துழை வந்து விலக்கி கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா